எல்லா சொந்தங்களுமே எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? கடல் சார்ந்த தோள்களையும் மீனவர்கள் சார்ந்த தோள்களையும் பதிவிடுவதில் உங்கள் ராமேஸ்வர மீனவன். எல்லா சொந்தங்களுமே நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்ற நம்பிக்கையோட இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். சொந்தங்களை இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற வீடியோ பதிவு என்னன்னா, நண்டுவள கடல்ல இழக்கிறது தான் இன்னைக்கு வீடியோ பதிவுல நம்ம பார்க்க போறோம். கடல் மேல எப்படி நண்டுவளை இழக்கிறோம் அப்படின்னு சொல்றத தொடர்ந்து வீடியோல பாருங்க. இப்போ நம்ம நண்டு வலை வந்து கடலில் இழக்க ஆரம்பிச்சாச்சுங்க. இப்போ நண்டு வலையை வந்து கரை தெரிய தான் நம்ம நண்டு வலை வந்து இழக்கிக்கிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி நண்டு வலை தொழில் வந்து கரை மறைய விலங்க தான் நம்ம நண்டு வலை தொழில் பார்த்துக்கிட்டு இருந்தோம். அந்த நேரங்களில் நண்டுப்பாடுகளும் அதிகமாக வந்துச்சு. நண்டுடைய விலைகள் குறைவாக இருந்தாலும் நண்டுப்பாடுகள் அதிகமாக வர்றதுனால நம்மளுக்கு கட்டுப்படியாகி ஓடிக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ ஒரு ரெண்டு கடலாக வந்து சுத்தமாக நம்மளுக்கு நண்டுப்பாடுகளே இல்லை. நம்ம படகுல மட்டும் இல்லைங்க, நண்டு வலை தொழிலுக்கு கடலுக்கு போன எல்லா படகுலையுமே வந்து விலங்கக்கூடிய வந்து சுத்தமாக நண்டு இல்லை. நம்மளுக்கு நண்டுப்பாடுகள் அதிகமாக வந்துக்கிட்டு இருந்துச்சு. அதனால் நண்டுக்கான விலைகள் குறைவாக போனாலும் நம்மளுக்கு கட்டுப்படியாச்சு. ஆனால் இப்போ நம்மளுக்கு நண்டுப்பாடுகளும் குறைஞ்சி போச்சு, நண்டுக்கான விலைகளும் குறைவாக இருக்கிறதுனால நம்ம கொண்டு போகிற டீசலுக்கே வந்து சமாளிக்க முடியலை. இதனாலேயே ஒரு சில படகுகளை வந்து கெட்டில் போட்டுட்டாங்க. ஒரு சில படகுகள் மட்டும்தான் தொழிலுக்கு போய்கிட்டு இருக்காங்க. நம்மளுமே நம்ம படகை வந்து கெட்டில் போட்டாச்சு. அதனால தான் நம்ம சேனலில் கூட தொடர்ந்து வீடியோ பதிவுகள் வந்து பதிவிட முடியலை. ஆனால் வீட்டில் இருந்து நம்ம என்ன செய்ய, விலங்க கூடி தானே நண்டு இல்லை, கரையினாலும் வளவாச்சு பார்ப்போமே அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி நம்ம கரை தெரிய வந்து வலை இழக்கிக்கிட்டு இருக்காங்க. நண்டு வலை தொழிலை பொறுத்தவரையும் வந்து குறைஞ்சது நம்ம படகுக்கு வந்து அஞ்சு பேர் நம்ம தொழிலுக்கு வரணுங்க. நம்ம படகுல ரெகுலராக அஞ்சு பேராக தான் நம்ம கடலுக்கு வந்துக்கிட்டு இருந்தோம். ஆனால் இன்றைக்கி நம்ம படகுல வரக்கூடிய ஒருத்தர் வந்து கடலுக்கு வரல. அதனால் நாலு பேராக தான் நாங்கள் வலை பாய்ச்ச வந்தோம். அஞ்சு பேராக வந்து நம்ம வலை பாய்ச்ச வந்தோம்னா வந்து வேலைக்கு கொஞ்சம் சௌரியமாக இருக்கும். நாலு பேராக வரும்போது வந்து வேலைகள் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா வந்து இதே மீன் வலை தொழில்னால் வந்து மீன் வலைகள் எல்லாத்தையுமே ஒரு செட்டு வலையாக தான் நாங்கள் வாங்குவோம். அந்த வலைகளை வாங்கி வலக்கணுக்குள்ளே வந்து தெளிவாக ஏற்றி வச்சுருவோம். ஏற்றி வச்ச வலையை நம்ம கடலில் இழக்கும் போது வந்து ஒரே செட்டு வலையாக வந்து நம்மளுக்கு ஓடி முடிஞ்சிடும். ஆனால் நண்டு வலை வந்து அப்படி கிடையாது. நண்டு வலைகள் எல்லாத்தையுமே வந்து ஒவ்வொரு செட்டு வலையாக வந்து நம்ம பொட்டணம் போட்டு வச்சுருப்போம். ஒரு செட்டு வலை ஓடிக்கிட்டு இருக்கும்போது இன்னொரு செட்டு வலையை தூக்கி அந்த ஓடிக்கிருக்கிற வலையோட வந்து நம்ம சாயண்ட் பண்ணணும். அதுக்கு வந்து ஆள் தேவைப்படும். இதே நம்ம படகுல வந்து அஞ்சு பேர் நம்ம கடலுக்கு வந்தோம்னா படகு உரிமையாளர் வந்து சுக்கானில் இருப்பார். ஒருத்தர் வந்து கடலில் ஓடிக்கிருக்கிற வலை வந்து பெப்ளருக்குள்ளே போயிடாத அளவுக்கு வந்து வலையை ஒதுக்கி கொடுத்துருப்பார். ஒருத்தர் அந்த பொட்டணம் வலை ஓடிக்கிட்டு இருக்கும்போது அந்த வலை கொழுவி போனால் தட்டி விடுறதுக்காக ஒருத்தர் இருப்பார். மீதி இருக்கக்கூடிய ரெண்டு பேர் வந்து அந்த பொட்டணங்களை தூக்கி தூக்கி அந்த ஓடிக்கிருக்கிற வலையோட நம்ம சாயண்ட் பண்ணி வைக்கணும். அதுக்கு தான் ஆள் தேவைப்படும் நான் சொல்கிறேன். ஆனால் இன்றைக்கி நம்ம படகுல வந்து ஒருத்தர் வராதனால நான் ஒருத்தருமே வந்து அந்த பொட்டண வலைகளை தூக்கி வலைகளை வந்து ஜாயின் பண்ணிக்கிருக்கேன். குறைஞ்சது அஞ்சு பேர் பார்க்கக்கூடிய வேலைகளை நாங்கள் நாலு பேர் பார்த்து கடலில் வலை இழக்கினாலும் நண்டு வலை தொழிலை பொறுத்தவரையும் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ஆள் வந்து நம்ம படகுல இருந்துக்கிட்டு தாங்க இருக்கணும். ஏன்னா நண்டு வலையை நம்ம எவ்வளோ தான் தெளிவாக ஏற்றி நம்ம கடலில் வலை இழக்கினாலும் நண்டு வலை வந்து கொழுவி போய்கிட்டு தான் இருக்கும். அதனால வலை கொழுவி போகும்போது தட்டுறதுக்கு எக்ஸ்ட்ரா ரெண்டு பேர் இருந்தாங்கன்னா வந்து வேலைக்கு ரொம்பவே ஒரு சௌரியமாக இருக்கும். இப்படி தாங்க ஒவ்வொரு பொட்டண வலைகளையும் நம்ம அவுத்து அந்த வலைகளையும் ஓடிக்கிருக்கிற வலையோட வந்து சாயண்ட் பண்ணி இனி அந்த வலைகளை ஃபுல்லாக தண்ணி ஊற்றி நினச்செடுக்கணுங்க. தண்ணி எதுக்கு நம்ம ஊற்றுறோம்னா வந்து வலை கொழுவி போகாமல் இருக்கிறது தான் தண்ணி ஊற்றுறோம். தண்ணி ஊற்றி வலை இழக்கிறதுனால வந்து வலை கொழுவி போகாதான்னு கேட்டீங்கன்னா, தண்ணி ஊற்றி வலை இழக்கினாலும் வந்து வலை கொழுவி தான் போகும். ஆனால் தண்ணி ஊற்றி வலை இழக்கும் போது வந்து கொழுவி போகிறது தட்டுறதுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும். இதே தண்ணி ஊற்றாமல் வலை இழக்கணும்னா வந்து அடிக்கடி வலை கொழுவும், கொழுவுனாலும் அவளை தட்டுறதுக்கு வந்து எளிமையாக இருக்காது. ஆனால் தண்ணி ஊற்றி நம்ம வலை இழக்கிறதுனால கொழுவி போகிறத தட்டுறதுக்கு ரொம்பவே எளிமையாக இருக்குங்க. அதனால தான் நம்ம தண்ணி ஊற்றி வலை இழக்கிறோம்.
இப்படி தாங்க நம்ம கொண்டு வந்த நண்டுவள பொட்டணங்கள் எல்லாத்தையுமே ஒவ்வொரு பொட்டணங்களோட சாயண்ட் அடிச்சு ஒவ்வொரு பொட்டணங்களையும் ஃபுல்லாக தண்ணியால் நினைச்சு நம்ம வலைகளை வந்து இழக்குவோம். நம்ம சேனலில் கடல் சார்ந்த வீடியோ பதிவுகள் அப்லோடு பண்ணும்போது அந்த வீடியோக்களுக்கான விளக்கங்கள் கொடுக்கறது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்னு சொல்றத மறக்காம வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்க. ஒவ்வொரு வீடியோ பதிவும் நம்ம அப்லோடு பண்ணும்போது எல்லாத்தையுமே முழுமையாக உங்கள்ட்ட பகிர்ந்துக்கிற ஒரு நோக்கம் என்னன்னா, கடல் சார்ந்த வீடியோ பதிவுகள் பார்க்கக்கூடிய நீங்கள் மீனவர்களை பற்றியும் கடலை பற்றியும் முழுமையாக நீங்கள் தெரிஞ்சுக்கிறேன்னு சொல்லி தான் நான் கடலுக்கு போய் 19 வருஷமாக கற்றுக்கிட்ட விஷயங்களையும் இன்னைக்கு என்ன நடக்குது நாளைக்கு என்ன நடக்க போகுது எல்லாத்தையுமே உங்கள்ட்ட முழுமையாக நான் பகிர்ந்துக்கிறேன். நான் உங்கள்ட்ட பகிர்ந்துக்கிற அனுபவங்கள் தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை ஒரு லைக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு வீடியோவை ஷேர் பண்ணி உங்களுடைய புல் சப்போர்ட்டை நம்ம சேனலுக்கு கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்க்குற நண்பர்கள் இருந்தா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய புல் சப்போர்ட்டை நம்ம சேனலுக்கு கொடுங்க. வேற ஒரு கடல் சார்ந்த தவள்களாக இருந்தாலும் மீன்கள் சார்ந்த தவள்களாக இருந்தாலும் நம்ம வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்க. நான் ஒரு மீனவனா கடல் மேலப்பட்ட சில அனுபவங்களையும் சில மீன்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களையும் உங்களுக்கு வீடியோ மூலமாக பகிர்ந்துக்கிறேன். தொடர்ந்து வீடியோ பாருங்க, வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்ல மறந்துடாதீங்க. உங்களுடைய கமெண்ட எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பேன். தூக்கி எல்லா சொந்தங்களுமே வீடியோ முழுவதையும் பார்த்துருப்பீங்க. உங்கள் எல்லாருக்குமே இந்த ஒரு வீடியோ பதிவு பிடிச்சிருக்கும் நம்பிக்கையோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ராமேஸ்வரம் மீனவன் நன்றி. தொடர்ந்து வீடியோ பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள்.